நன்றி. மாண்பு உறுப்பினர் சரஸ்வதி. மாண்புமிகு பேரவைத்தவர்களே, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட லக்காபுரம் ஊராட்சியில் பரிசல் துறை பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே பாதை LCNOS வழியாக நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை, கேரளா, மைசூர் போன்ற பகுதிகளுக்கு மிக அதிக கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள். வள்ளுவர் கோட்டம் பற்றியது, அதுக்கு தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய மிக அதிகமான கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள் பல ஆயிரக்கணக்கில் சென்று கொண்டிருக்கின்றன. மேற்கொண்ட ரயில்வே பாதையை கடக்க உயர்மட்ட பாலம் அமைத்து தருமாறு அவை தலைவர்கள் வாயிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மொடக்குறிச்சி ஆர்வபியாத ரயில்வே பாலம் கட்டுவதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இப்ப தேர்தலாம் வருகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள்லாம் முடிந்த உடனேயே அரசின் சார்பாக அதனுடைய செறிவுகள் கணக்கெடுக்கணும். எப்பவுமே ரயில்வே பாலம்னா எந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்கிறது என்பதெல்லாம் போக்குவரத்து செறிவு PCU எடுக்கணும். அதை எடுத்து அதுக்கு இப்போ ரயில்வே பாலம் கட்டுற அளவிற்கு என்ன சொல்லுங்க புரியல. அதற்கு திட்டமிடு தயார் செய்யப்பட்டு முதலமைச்சரோட கலந்து பேசி அதற்கு நிதி ஒதுக்கி அது கட்டப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.